காலை பொழுதுக்கு கட்டளை இட்டதுண்டா, கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா. யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 38 வசனம் 1 மற்றும் 12 முதல் 21, மேலும் அதிகாரம் 40 வசனங்கள் 3 முதல் 4. ஆண்டவர் சூறாவளியில் நின்று யோபுக்கு அருளிய பதில், உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளை உண்டதுண்டாம், வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டாம். இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாதவரை அதன் உள்ளிருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மன்னகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கே கை முறிக்கப்படும். கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா, ஆலியின் அடியில் நீ உழவினதுண்டா. சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ, இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ? அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா? அறிவிப்பாய், அதில் உள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ, இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ, அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவன் அன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகம் அன்றோ? யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி, இதோ எளியேன் யான், இயம்புதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக்கொள்வேன். ஒருமுறை பேசினேன், மறுமொழி உரையேன், மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 139. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கே தெரிந்தவையே. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். உமது ஆற்றலை விட்டே நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திரு முன்னிலிருந்தே நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 10 அதிகாரம் இறை வார்த்தைகள் 13-16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ரோசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களிலே செய்யப்பட்டிருந்தால், அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட
உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கின்றார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கின்றார். என்னை புறக்கணிக்கின்றவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கின்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.